வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடிச்சிருக்க நட்பே துணை. ஏன் எல்லாரும் என்ன வில்லனை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நான் கெட்டவே இல்ல, வெறும் அரசியல். நட்பே துணை ஹாக்கி விளையாட்டை சம்மந்தப்பட்ட படம். இந்த படம் ஷாருக் கான் நடித்த சக்தே இந்தியா மாதிரி செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். இந்த படத்தை ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக பார்க்காம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடித்த மீசை முறுக்கு படத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கு இது ஒரு இணையான படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துலேயும் காமெடி என்டர்டெய்னர் கேரண்டீட். ஹிப்ஹாப் ஆதி இன்னும் அவருக்கு நடிப்பு சுத்தமாக வரல. எந்த ஒரு சீனா இருந்தாலும் சரி, அது லவ் சீனா இருந்தாலும் சரி, ஆக்ஷன் சீனா இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் சீனா இருந்தாலும் சரி, பைத்தியகார ஈனு பல்ல காமிச்ச மாதிரி எல்லா சீன்லயும் இழிச்ச வாய மாதிரியே வந்து நிக்கிறாரு. இந்த மூஞ்சிக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பே வராது அப்படின்ட்டு சீனுக்கு சீன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மொத்த படத்துல ஆதி ஒரு சீனாச்சும் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீன் தோணுச்சுனாலும் அதை கமெண்ட்ல போடுங்க. அந்த அளவுக்கு மகா மட்டமான ஆக்டிங். இந்த படத்துடைய கதை ஏழைங்க விளையாடுற ஒரு கிரவுண்டை காப்பாத்துறதுக்காக ஹாக்கியும் விளையாட்டு அரசியலையும் அடிப்படையை வச்சு யார் இந்த கேம்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிரவுண்ட் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். விளையாட்டுத்துறை அமைச்சரா கரு பழனியப்பன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல மொத்தம் ஒரு 50 சீன் இருந்தா கரு பழனியப்பன் வர சீன் மட்டும் ஒரு 15 சீன் இருக்கும். அந்த 15 சீனுமே கிளாஸ் தட்டி விசில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான அரசியல் காமெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள்ல அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணது மணிவண்ணனும் சோவும் தான். இப்ப இருக்க நிகழ்காலத்துல இந்த மாதிரி அதிரடியான பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றதுக்கு ஒரு நடிகரும் இல்ல. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் ஒன்றும் ஈஸி கிடையாது. அரசியலை அதிரடியா கலைக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். படம் போற போகல வெந்தது வேகாத்து அறவைக்காடு எல்லாம் அரசியலை கிண்டல் பண்ணி பேசினா அது இப்ப வர மெமிஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் அரசியலை கலாய்ச்சி பேசும்போது தான் அதுக்கு மிகப்பெரிய மவுசு இருப்பணும். அந்த தகுதி கரு பழனியப்பனுக்கும் இருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய பிஜிஎம் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. மிகப்பெரிய மாசிரகு போட வேண்டிய மியூசிக்கும் பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்துக்கு கொடுக்க வேண்டிய மியூசிக்கும் இந்த படத்துல போட்டிருக்காரு. இந்த படத்துல அவர் யூஸ் பண்ண சவுண்ட் டிசைனுக்கும் விஷுவலுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். காட்சியை பார்க்கும்போது ரொம்ப சுமாரா இருக்க சீனுக்கே நல்ல நல்ல பிஜிஎம்லாம் போட்டு இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. ஒரு நல்ல படம் மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்க சுமாரான மூஞ்சிகளுக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்த முதல் பெருமை ஹிப்ஹாப் ஆதிக்கே பேசுகிறோம். இந்த படத்துலையும் ஏகப்பட்ட முகங்களை காட்டுறாரு. ஆனால் அவங்க யூடியூப்ல பண்ணுற ஷேஷைகள் மாதிரி ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்துக்கு இன்னும் ஒரு 25% எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் ரொம்ப ரியலான ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் ப்ளே பண்ணி அதுக்கான காட்சி அமைப்பு அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த படம் ஒரு கல்ட்டாகவும் மாறி இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தை ஒரு சுமாரான படம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது. நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க. படம் முடியும் போது இது ஒரு போரான படம், இது ஒரு மொக்க படம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபிலிம். என்னடா இந்தியாவில் எலெக்ஷன் பரபரப்பு போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சிரிச்சுக்கிட்டே ஒரு படத்தை பார்க்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த படத்தை பார்க்க முட்டுறாதீங்க. இந்த படத்தோட போஸ்டரில் வேணா ஆதி ஹைலைட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த படத்துடைய பேக் போனே அரசியல் தான், கரு பழனியப்பன் தான். படம் முடியும் போது எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ நமக்கு தேவையான அரசியல் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து நல்லா சிந்தித்து ஊருக்கு அட்வைஸ் பண்ணாமல் அறிவுபூர்வமாக நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுத்து நம்ம இருக்கிற ரோட்டுக்கும் வீட்டுக்கும் எவன் நடந்து வந்து வேலை செய்வானோ அவனுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்ற உயரிய கருத்தை நான் சொல்லலை, இந்த படத்துடைய அரசியல் வில்லனான கரு பழனியப்பனே படத்தோட முடிவில் சொல்லுவார். அதுவும் கையில் ஃபோனையும் கேமராவும் வச்சுருக்கவனா மீடியா வடா எல்லா லைசன்ஸையும் புடிங்கிட்டு விட்டுருவேன் அப்படின்னு அவர் மிரட்டும் போது தியேட்டரில் விசில் பறக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஓடவே ஓடாது, ஒரு அட்டு படமாக இருக்க போதுன்னு நினச்சி இந்த படத்தை போய் பார்த்தோம். ஆனால் இந்த படம் நிச்சயமாகவே படம் போகிறதே தெரியல. எப்போ நம்மளே அறியாமல் இந்த படத்தை முழுசாக பார்த்தோமோ அப்போயும் இது ஒரு நல்ல படம் தான். இந்த படத்துக்கு 100 மார்க், அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னா தாராளமாக ஒரு 75 ரூபா 75 மார்க் கொடுக்கலாம். ஒரு 25 ரூபாய் லாஸ் தான். அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு எஃபர்ட் போட்டு உண்மைக்கு நெருக்கமாக எடுத்து ஸ்போர்ட்ஸுடைய ஒரிஜினாலிட்டியை நல்லா ராவாக காமிச்சிருந்தா இந்த படத்துடைய தரம் வேற லெவல். இருந்தாலும் இந்த படத்தை நிச்சயம் ஒரு தடவை பார்க்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். குட் க்வெஸ்சன். அதாவதுரா, ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேர் தோற்றம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேர் மறைவு. அதை தாண்டா ரொம்ப சார்பாக இருக்கேன். டே கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. ம் குடு 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 குடு.